வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 4 டெம்போக்களில் கத்தை கத்தையாக பணம், கொத்து கொத்தாக தங்க வைர நகைகள். கடத்த முயன்றபோது மும்பையில் மடக்கி பிடித்த வருமான வரித்துறையினர். கேன் குடிநீர் தரம் குறித்து தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய உத்தரவு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. உத்தரகாண்டில் முழுமை பெற்றது மீட்பு பணி. 11,000 பேர் மாயமாகியுள்ளதாக ஐநா சபை அறிக்கை. விரிவான செய்திகள். 4 டெம்போக்களில் கடத்தப்பட்ட 200 கோடி மதிப்புள்ள பணம் மற்றும் தங்க வைர நகைகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையிலிருந்து குஜராத் மாநிலத்துக்கு நகைகள் பணம் கடத்தப்படுவதாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து குஜராத்துக்கு புறப்பட்ட 4 டெம்போக்களில் என்ஐஏ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் திங்களன்று இரவு சோதனை நடத்தினர். அப்போது 4 டெம்போக்களிலும் 150 பைகளில் கட்டுக்கட்டாக பணமும் கொத்து கொத்தாக தங்க வைர நகைகளும் இருந்தன. அவற்றின் மதிப்பு 200 கோடி ரூபாய். 4 டெம்போக்களிலும் இருந்த 47 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். குஜராத் மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த பெரிய தொழிலதிபர்களுக்காக தங்க வைர நகைகளை கடத்திச் செல்லும் அங்காடியா என்று அழைக்கப்படும் ஏஜென்ட்களும் இருந்தனர். விசாரணைக்கு பிறகு கூலிக்கு வேலை பார்த்த 20 பேர் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சியவர்களிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பயங்கரவாதிகளுக்கு சப்ளை செய்வதற்காக பணம் மற்றும் நகைகள் கொண்டுவரப்பட்டதா, 150 பைகளும் மும்பைக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது போன்ற கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள கேன் குடிநீரின் தரம் குறித்து ஆய்வு செய்து ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களில் இருந்து விற்பனை செய்யப்படும் குடிநீர் பாதுகாப்பற்றது என தெரியவந்ததால் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியது. இதைத் தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அனுமதியின்றி செயல்பட்ட 92 குடிநீர் நிறுவனங்கள் மூடப்பட்டன. 85 நிறுவனங்களின் குடிநீர் மாதிரி சோதனையிட்ட பிறகு 51 நிறுவனங்களுக்கு அனுமதி தரப்பட்டது. 41 நிறுவனங்களின் குடிநீர் மாதிரி எடுத்துத்தர பரிசோதனை முடிந்து இது தொடர்பான அறிக்கையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செவ்வாயன்று தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டலத்தில் தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள கேன் குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய நீதிபதி ஜோதிமணி உத்தரவிட்டார். இது தொடர்பான அறிக்கையை ஆகஸ்ட் 26ஆம் தேதி தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பத்ரிநாத்தில் சிக்கி தவித்த 150 பக்தர்களை மீட்டதன் மூலம் உத்தரகாண்ட் மழை வெள்ள மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனிடையே உத்தரகாண்ட் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 11,000 பேர் மாயமாகியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த மாதம் மத்தியில் தொடர்ச்சியாக பெய்த பேய் மழையால் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. சார்தாம் எனப்படும் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாக வந்த 100,000-க்கும் அதிகமான பக்தர்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தத்தளித்தனர். ராணுவத்தின் பல்வேறு பிரிவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு 1,08,000 பேரை மீட்டனர். இறுதியாக பத்ரிநாத் புண்ணிய ஸ்தலத்தில் சிக்கி தத்தளித்தவர்களை மீட்கும் பணி கடந்த சில நாட்களாக நடந்தது. அவ்வப்போது மழை வந்ததால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டது. செவ்வாயன்று காலையில் 150 பக்தர்களை பத்திரமாக ராணுவத்தினர் மீட்டனர். அதன் மூலம் பக்தர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாக அரசு அறிவித்துள்ளது. இதனால் கடந்த 17 நாட்களாக நடந்து வந்த மீட்பு பணிகளும் முடிவுக்கு வந்துள்ளது. உத்தரகாண்ட் பேய் மழைக்கு கிட்டத்தட்ட 900 பேர் இறந்ததாகவும் 3,500 பேர் காணாமல் போனதாகவும் அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்த போதும் பலி எண்ணிக்கை 5 முதல் 10,000 வரையில் இருக்கும் என்று விஜய் பகுகுணா அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் யஷ்பால் ஆர்யா, சபாநாயகர் கோவிந்த் சிங் குஞ்ச்வால் போன்றவர்களே கூறியது பாதிப்பின் தீவிரத்தை உணர்த்துவதாக இருந்தது. இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சில தொண்டு நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உத்தரகாண்டில் 11,000 பேர் மாயமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரழிவு மேலாண்மை ஆணைய துணைத் தலைவர் சசிதர் ரெட்டி கூறினார். இதனிடையே கேதார்நாத், பத்ரிநாத் புண்ணிய ஸ்தலங்களில் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கிக் கிடக்கும் சடலங்களை மீட்கும் பணியும் சடலங்களை தகனம் செய்யும் பணியும் மாநில அரசுக்கு கடும் தலைவலியாக உள்ளது. பெருவெள்ளத்தால் பாலங்கள், சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் முற்றிலும் துண்டிக்கப்பட்ட 170 கிராமங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாமலும் மாநில அரசு திண்டாடி வருகிறது.
என்எல்சியின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்பதை கண்டித்தும் தமிழக அரசுக்கு விற்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். என்எல்சியின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்எல்சியின் பங்குகளை தமிழக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய யோசனை தெரிவித்தார். அதிமுக சார்பில் செவ்வாயன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னர் செவ்வாயன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் உள்ள சுங்கத்துறை அலுவலகம் முன் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசே, மத்திய அரசே, தனியாருக்கு இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பங்குகளை நெய்வேலி நிலக்கரி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்க முற்பட்ட மத்திய கூட்டணி காங்கிரஸ் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் மத்திய அரசுக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டனர். தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த பிடி வாரண்டை ரத்து செய்யக்கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் ஓராண்டு சாதனை குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிவியில் தமிழக அரசை விமர்சித்ததாக கூறி அவர் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் விஜயகாந்தும் அவரது வக்கீலும் ஆஜராகாத நிலையில் திங்களன்று பிடி வாரண்ட் பிறப்பித்து நீதிபதி சொக்கலிங்கம் வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த பிடி வாரண்டை ரத்து செய்யக்கோரி விஜயகாந்த் தரப்பில் செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு அவதூறு வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்ததால் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அவருக்கு எதிராக நான் பெயிலபிள் வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நாகர்கோவில் கோர்ட்டில் ஆஜரானதால் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்ற காரணத்தை சொல்லி நேற்று பிறப்பித்த நான் பெயிலபிள் வாரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்று மனு தாக்கல் செய்துள்ளோம். மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எங்களது வாதத்தை கேட்டு நாளை இறுதி விவாதத்திற்காக வழக்கை ஒத்திவைத்துள்ளது. நாளை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் செவ்வாய்க்கிழமை அன்று திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா ஆஜரானார். அவருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு விசாரணை ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்து முன்னணி அமைப்பு செயலாளர் வெள்ளையப்பன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடந்தது. இந்து முன்னணியின் மாநில அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வந்தவர் வெள்ளையப்பன். திருமணமாகாதவர். வேலூர் ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் வசித்து வந்த இவரை திங்கட்கிழமையன்று மாலை மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி சென்று கொலை செய்தனர். இந்த சம்பவத்திற்கு இந்து அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வெள்ளையப்பன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் செவ்வாயன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்து முன்னணியினர் சார்பில் கடையடைப்பு மற்றும் மறியல் போராட்டம் நடந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. வேலூரில் டாக்டர் ஒருத்தர் பிஜேபியுடைய தலைவர் டாக்டர் ஒருத்தரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. மலைநகரமான வேலூர் கொலை நகரமாக மாறிட்டு இருக்கு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. தொடர்ந்து இந்துக்களுடைய பொறுப்பாளர்களையும் தலைவர்களையும் குறிவச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அரசாங்கம் கண்டுக்கணும். உடனடியாக இந்த பயங்கரவாதத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லாட்டி இது தமிழக அரசுடைய நிர்வாக சீர்கேட்டையும் இந்துக்களுடைய தலைமைக்கும் இந்து தலைவர்களுக்கு உள்ள அச்சுறுத்தலையும் தான் இதை காட்டுது. இதுக்கு உடனடியாக முடிவு காணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் 100க்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் திங்கட்கிழமை இரவு முதல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை 61 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்விற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்லதம்பி, டீசல், டயர் மற்றும் காப்பீட்டு கட்டண உயர்வு போன்றவற்றால் லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் மத்திய அரசு மீண்டும் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசானது இன்று நள்ளிரவு முதல் 50 பைசா டீசலுக்கு விலையேற்றத்தினை அறிவித்துள்ளார்கள். இந்த 50 பைசாவுடன் மாநில அரசுடைய
வரியாக 12 பைசா சேர்ந்து 63 பைசா டீசல் விலை ஏற்றத்தினை இன்றைய தினம் அறிவித்துள்ளார்கள். ஏற்கனவே 30% லாரிகளை ஓட்ட இயலாமல் சரியான லோடு இல்லை, டயர் விலை ஏற்றம், இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்வு, வட்டி உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களினால் சரியான லோடு இல்லாத சூழ்நிலையினால் எங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளோம். மத்திய மாநில அரசுகள் இன்று ஏற்றப்பட்ட விலை உயர்வினும் அதற்குண்டான வரியினும் ரத்து செய்ய வேண்டும் என மாநில லாரி உரிமை சமன் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம். மத்திய அரசு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை 13 முறை டீசல் விலையை உயர்த்தியுள்ள நிலையில் நாமக்கல்லில் 30% லாரிகள் இயக்கப்படாமல் உள்ளதாகவும் நல்லத்தம்பி தெரிவித்தார். படகு எஞ்சினில் ஏற்பட்ட கோளாறால் 5 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டு இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த 26ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து பரலோக ராஜா, வில்சன் உட்பட 4 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். மறுநாள் கரை திரும்ப வேண்டிய அவர்கள் திரும்பாத நிலையில் மீன்பிடித்துறை அலுவலகத்தின் அனுமதியோடு அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் அவர்களை தேடி சென்றனர். அப்போது படகு எஞ்சின் கோளாறால் நடுக்கடலில் மீனவர்கள் நிற்பதாக தேடிச் சென்றவர்கள் மீன்துறை அலுவலகத்திற்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் அவர்களை மீட்க சென்றபோது மீனவர்களின் படகு காற்றின் வேகத்தால் இலங்கை கடற்பகுதிக்கு சென்றது. இந்நிலையில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 5 நாட்களாக உணவின்றி படகில் மயங்கிய நிலையில் இருந்த 4 மீனவர்களையும் மீட்டனர். பின்னர் அவர்கள் இந்திய கடற்படையினருக்கு தகவல் அளித்து மீட்கப்பட்ட 4 மீனவர்களையும் சர்வதேச கடல் எல்லைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தனர். 2 மணிக்கு வேலை வந்துட்டு கியர் வேலை வரும்போது ஆங்கர் போட்டு வேலை பார்த்துக்கிருந்தான். காலையில வளைஞ்சிட்டு போட்டு ஸ்லோன் பாடுறதுக்கு வளைஞ்சு போய் அதோட நெய் வந்தாக நெய் வந்து என்ன வேலைன்னு கேட்டாங்க. வேலை நாங்கள் கியர் வேலை சார், அதனால கிடக்கோம்னு சொன்னோம். அதில் அவங்க வந்து சாப்பாடு கிப்பாடு எல்லாம் கொடுத்து ஸ்லோன் நெய் சாப்பாடுலாம் கொடுத்து சரி உங்கள் நம்பரு ஆர்சிப்புக்கு எல்லாம் கேட்டாங்க. எங்கள் நம்பர் அதை நாங்கள் கொடுத்து நாங்கள் இது உங்கள் இந்தியாவுக்கு ராமேஸ்வரம் கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்ட 4 மீனவர்களிடமும் கியூ பிரிவு மற்றும் புலனாய்வுத்துறை போலீசார் விசாரணை நடத்தி பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை கட்டாய பாடமாகவும் ஆங்கில மொழி வழிக்கல்வி திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் தமிழ் வழி கல்வி கூட்டியக்கம் கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக கொண்ட வகுப்புகள் துவக்கப்பட்டுள்ளன. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக தமிழ் வழி கல்வி கூட்டியக்கம் சார்பில் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு செவ்வாயன்று நடந்தது. அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கில மொழி கல்வி கற்பிக்கும் வகுப்புகளை தமிழக அரசு கைவிட வேண்டும், தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும், தமிழ் வழி படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 8ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக இவ்வமைப்பினர் தெரிவித்தனர். ஆங்கில வழி வகுப்புகள் தொடங்குகின்ற திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழக அரசு வேலைவாய்ப்பில் 80% வேலைவாய்ப்பும், உயர்கல்வி மருத்துவம் பொறியியல் போன்ற உயர்கல்வி சேர்க்கையில் 80% இடஒதுக்கீடும் வழங்க வலியுறுத்தியும், அரசு பள்ளிகளில் உள்கட்டுமானங்களை மேம்படுத்த வலியுறுத்தியும், வருகின்ற 8ஆம் தேதி சென்னையில் கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி நடத்தி தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை விண்ணப்பம் அளிப்பது என்று தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் முடிவு செய்திருக்கிறது. மத்திய அரசின் அனைத்து தேர்வுகளையும் தமிழ் மொழியில் எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,736 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,467 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 43.70 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,825 ரூபாயாக இருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நாட்டின் பிரதமராக வேண்டி வத்தலகுண்டுவில் அதிமுகவினர் தீச்சட்டி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். வத்தலகுண்டுவில் உள்ள காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவிலில் அதிமுகவினர் சார்பில் பிரதமர் பதவிக்கு ஜெயலலிதா வர வேண்டும் என்பதற்காக விசேஷ விழா நடத்தப்பட்டது. லோக்சபா தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அக்கட்சியினர் வழிபாடு நடத்தினர். ஜெயலலிதாவுக்கு பிரதமராக பதவி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதிமுகவினர் பலர் கையில் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். எங்களுடைய அம்மா அவர்கள் 40 தொகுதியிலும் நின்று வெற்றி அடைந்து
பாரத பரமாக வர வேண்டும் என்பதற்காக இங்கு நடந்த தீச்சிட்டு குத்துவிளக்கு பூசை முட்டை அடித்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக அம்மா வெற்றி பெற்று பிரதமாக வர வேண்டும். வத்தலகுண்டுவில் அதிமுகவினர் நடத்திய இந்த நூதன வழிபாட்டில் தொண்டர்கள் சிலர் மொட்டையடித்தும் வேண்டுதல் செய்து கொண்டனர். இதை வேடிக்கை பார்ப்பதற்கு ஏராளமானோர் கூடினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8 மணிக்கு. வணக்கம்.